நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான ராசி பலன்கள் சார்பரி வருடம் தை மாதம் ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது ஏழு முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகு காலம் ஏழு முப்பது ஒன்பது குளிகை ஒன்று முப்பது மூன்று யமகண்டம் பத்து முப்பது பனிரெண்டு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று காலை பதினொன்று முப்பத்தி நாலு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று காலை பத்து ஏழு வரை போரட்டாத்தி பின்பு உத்திரட்டாத்தி யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி நாலு வரை சித்த யோகம் பின்பு காலை பத்து ஏழு வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் என்று அரசியல் பாதிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாளாக இருக்குங்க கொடுக்கல் வாங்கல்ல இருந்த குழப்பங்கள் அனைத்துமே சரியாகும் வியாபார வளர்ச்சி கருதி புதிய பங்குதாரர்கள் உங்களிடம் வந்து சேருவார்கள் இடம் பூமியால் லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்திலும் சில மாற்றங்களை செய்வீர்கள் நல்ல எண்ணங்கள் மனதில் உதிக்குங்க நேர்மையான எண்ணங்களால் காரியங்களில் நல்லதே நடக்கும் தொழிலுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்வீர்கள் சிலர் புதிய தொழில் தொடங்குவதற்கு முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் கவனமாக எப்பொழுதுமே இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாடிக்கையாளரிடம் தேவைகளை நீங்கள் கேட்டறிந்து அதை நிறைவேற்றி கொடுப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை வளர்த்துக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களிடம் தேடி வரக்கூடும் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் தாமதம் இருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் மட்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் மன வலிமை இன்று அதிகரிக்குங்க தைரியமும் கூடுங்க உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சமூகத்துல நல்ல உயர்ந்த இடத்திற்கு செல்வீர்கள் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் எப்பொழுதுமே கிடைக்குங்க தேவையில்லாத மன வருத்தங்கள் மட்டும் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வேண்டாம் காதலில் உள்ளவர்களுக்கு சிரமங்கள் இல்லாமல் சூழல் சிறப்பாக இருக்கும் அதே சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அதற்கு நடந்து கொள்வீர்கள் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் பயணங்கள் மூலம் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடும் மாணவ கண்மணிகளுக்கும் சுயமான சிந்தனை வெளிப்படுங்க நல்ல முறையில் பாடங்களை படிப்பீர்கள் படித்த பாடத்தை மட்டும் கொஞ்சம் எழுதி பாருங்கள் என்று கவன சிதற்கள் அவ்வப்போது ஏற்படும் அதை நீங்கள் சமாளித்துத்தான் ஆக வேண்டும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் இளம் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் காலையில் எழுந்திருக்கும்போதே போதே குலதெய்வத்தையும் மனதார வழிபட்டு பின்னர் ஒரு வேலையிலும் ஈடுபட பாருங்கள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி என்று செயல்கள் அனைத்தையுமே சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குழப்பங்கள் தீர்ந்து மனதில் நிம்மதி ஏற்படும் புதியதாக தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை இருக்குங்க வீடு மாற்றம் இடமாற்றம் போன்றவைகளால் மனதில் உற்சாகம் பிறக்குங்க பரணி தொழில் வியாபாரம் நல்லபடியாகவே நடக்கும் கேட்ட இடத்துல பண உதவியும் கிடைக்கும் புதிதாக தொழிலில் பங்குதாரர்கள் கொடுங்க எப்படிப்பட்ட வேலைகளையும் நீங்கள் சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள் மன வலிமை கூடும் நாளாக இன்றைய நாள் இருக்கு கிருத்தியை புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடும் பெண்களுக்கு முன்னேற்றமான தருணங்கள் அமையும் சில காரியங்களில் மட்டும் கவனம் என்பது கண்டிப்பாக வேண்டுங்க சமூக அக்கறை அதிக அளவில் வெளிப்படும் பொதுநல காரியங்களில் ஈடுபாடு கூடுங்க என்று மனதில் நேர்மையான எண்ணங்கள் பிரதிபலிக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நீயர்கள் என்று வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வருங்க முடங்கி கிடந்த பணி கூட மீண்டும் தொடர்வீர்கள் நல்ல விஷயங்கள் நல்ல விதத்தில்தான் நடந்து முடியுங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்று மனதுல இனம் புரியாத துணிச்சல் இருக்கும் பிள்ளைகளுடைய விஷயத்துல ஆர்வமுடன் எதையும் செய்து முடிப்பீர்கள் குடும்ப பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள் பழைய வீட்டை பராமரிக்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும் குறிக்கோளை அடைவது லட்சியமாக கொண்டு செயல்படுவீர்கள் புதிய தொடர்புகள் அனைத்துமே பலம் பெறுங்க லாபமும் பன்மடங்கு கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்கள் மட்டும் அவ்வப்போது ஏற்படுங்க பார்த்து கொள்ளுங்கள் வேலை நிமிர்த்தமாக குடும்பத்தை விட்டு வெளியே தங்க நேரிட்டும் வீண் செலவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முறைக்கு இருமுறை சிந்தனை செய்ய வேண்டும் பின்னர் தான் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களை நீங்கள் கவனம் செலுத்திக்க வேண்டாம் வருமானம் வராத வேலையை கண்டிப்பாக விட்டுவிடுங்கள் மாணவ கண்மணிகள் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் விளையாடும் பொழுது எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டும் குடும்பத்தாரிடம் அன்பாக நடந்து கொள்ள பாருங்கள் கேட்ட இடத்துல பண உதவி கிடைப்பதில் தாமதம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் கவலை மட்டும் கொள்ள வேண்டாம் என்று குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நல்ல முறையில் தீர்வு கிடைக்குங்க அதே போல எல்லோரிடமும் இன்று மனம் விட்டு பேசுவீர்கள் மற்றவர்கள் உங்களை கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள் என்று காதலில் உள்ளவர்கள் சிரமம் இல்லாமல் பேச வேண்டும் அதாவது சிக்கல்களை நீங்களே ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை பேசி கவன சிதறுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் பார்த்து பக்குவமாகவே நடந்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லபடியாகவே இருக்குங்க ஆனால் உணவு விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடு எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு காலையில் எழுந்திருக்கும் பொழுதே குலதெய்வத்தை மனதார வழிபட்டு பின்னர் ஒரு வேலையிலும் ஈடுபட பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை என்று கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதங்கள் ஏற்படும் ஆகையால் பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ள பாருங்கள் கேட்ட இடத்துல தன வரவு நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் பொறுப்புகள் கூடுங்க என்று பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும் ரோகிணி என்று வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடுங்க ஏற்கனவே கடுமையாக செய்த பணி இப்பொழுது நல்ல பலனை கொடுப்பதாக இருக்கும் நண்பர்கள் உங்களை பாராட்டக்கூடும் வீண் செலவை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள் என்று வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மிருக சிரிஷம் இன்று வேலை நிமிர்த்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும் நண்பர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய உதவி உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் என்று எடுத்தோம் கௌத்தம் மட்டும் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பண செலவை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் என்று கண்டிப்பாக நன்மைகள் நடைபெறும் நாளாக இருக்குங்க பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்வீர்கள் தொழிலில் தீட்டிய திட்டங்களால் லாபத்தையும் ஈட்டிக் கொள்வீர்கள் தொலை தூரத்திலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் குழந்தைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி விடுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மாற்று கருத்துக்களை மற்றவரிடம் கூறாமல் இருக்க வேண்டுங்க என்று ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள் மாணவர்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்து எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டும் அப்பொழுதுதான் நன்மை கிடைக்கும் கல்வியில பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பிரச்சனை இல்லை குடும்ப வாழ்க்கையில சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி குடும்ப விஷயங்களை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம் அதே போல பொறுப்பாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏனோ தானமாக கண்டிப்பாக இருக்க வேண்டாம் எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வெற்றுமை அவ்வப்போது வரக்கூடும் நீங்கள்தான் பார்த்து பேச வேண்டும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் உறவினர்களுடன் பேசும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று யாரை பற்றியும் குறைகள் எப்பொழுதுமே வேண்டாம் காதலில் உள்ளவர்களுக்கு உன்னதமான போக்கு வெளிப்படும் காதல் கை கொடுங்க பிரச்சனை இல்லை இருந்தாலும் வாக்குவாதங்கள் மட்டும் செய்ய வேண்டாம் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க ஊதா நிறத்தில் ஆடை அணியே பாருங்கள் ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் காரியங்களை சிறப்பாக செய்யுங்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே குலதெய்வத்தை மனதார வழிபட்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட பாருங்கள் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று நான்கு ஆறு அதிர்ஷ்ட நீரம் ஊதா மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிச்சம் நட்பால் நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் கையில் வந்து சேரும் நன்மைகள் நடைபெறும் நாளாகவே இருக்குங்க என்று பெரிய மனிதர்களின் நட்பும் பெரியோர்களின் ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் திருவாதிரை என்று திட்டிய திட்டங்களால் லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள் தொழிலுக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்வீர்கள் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் பயணங்கள் நல்ல விதத்தில் நடந்து முடியும் என்று குடும்ப விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் புனர்பூசம் என்று பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்கள் நண்பரிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் பழக வேண்டும் குடும்பத்தில் கருத்து வேற்றுமை இல்லாமல் பார்த்துக்கொள்ளவும் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் நன்மைகளும் நல்லபடியாக நடக்கும் கேட்ட இடத்துல பண உதவி கிடைப்பதில் தாமதம் இருக்கும் தேவையில்லாத மனக்குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் கடகம் கடகம் ராசி நேயர்கள் வம்பு வழக்குகள் தீர்ந்து வளம் காணும் நாளாக இருக்கும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விடுங்க மனமும் கொஞ்சம் ஒரு உடன் பிறப்புகள் உங்கள் உள்ளம் அறிந்து நடந்து கொள்வார்கள் பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைவார்கள் மறைமுக போட்டிகள் விலகி செல்லும் தொழிலும் சீராகவே நடைபெறும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக இல்லாவிட்டாலும் நிதானமாகதாங்க இருக்கும் பணவரவு எந்த ஒரு குறையும் ஏற்படுத்தவில்லை சிறப்பாகவே வந்து சேரும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து மட்டும் செல்லுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் ஆலோசித்து செய்வது நன்மையே கொடுக்கும் மாணவர்கள் எதிர்கால கல்வி பற்றிய முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்க நினைப்பீர்கள் அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தனை செய்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க பாருங்கள் அதே போல ஆதரவற்றவர்களுக்கும் ஆதரவு கரம் நீட்டிவீர்கள் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க ஆனால் ஆடம்பர செலவுகளை மட்டும்தான் நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் கடக ராசிக்காரர்கள் இனம் புரியாத மன பயத்தை தயவு செய்து விட்டுவிட வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள்ல நாட்டை மட்டும் செலுத்த வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க ஆரோக்கியத்துக்கு இன்று எந்த ஒரு குறையும் இல்லைங்க இறை வழிபாடு என்பது மட்டும் கண்டிப்பாக வேண்டும் இறைவனை கண்டிப்பாக பரிபூர்ணமாக நம்புங்கள் பின்னர் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட பாருங்கள் என்று காதலில் உள்ளவர்களுக்கு சிரமங்கள் இல்லாமல் சூழல் சிறப்பாக இருக்குங்க காதல் கைகூடி வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தில் ஈடுபட்டு வாருங்கள் அதே போலங்க காலையில் எழுந்திருக்கும் பொழுதே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பின்னர் காரியத்தில் ஈடுபடுவது நல்லது என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று தனவரவுக்கு குறைவில்லைங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் எந்த ஒரு குறையும் இல்லைங்க பணவரவு சீராக இருப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க பாருங்கள் அது போதும் பூசம் என்று பிரச்சனைகளில் விடுபடும் நாளாக இருக்கும் தீர ஆலோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க பாருங்கள் தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் பண வரவுக்கு குறைவில்லைங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆலோசனை பண்ணி பின்னர் முடிவெடுக்க பாருங்கள் ஆயில்யம் என்று வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள் எதிர்காலம் நலன் கருதி முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும் குடும்பத்தாரிடம் அன்பை மட்டுமே வெளிப்படுத்த வேண்டுங்க நிதானம் இருந்தால் மென்மேலும் வெற்றிகளை நீங்கள் குவிக்க முடியும் அடுத்தவர் யோசனைகளை கேட்கும் பொழுது தயவு செய்து அதனை சரிவருமா வராதா என்று பின்னர் முடிவெடுக்க பாருங்கள் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் என்று சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க ஆனால் சந்திராசம் தினம்தான் கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தும் சில விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ள வேண்டும் நேற்றைய சேமிப்பு இன்று செலவுக்கு கை கொடுக்கும் கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள் தேவையானவற்றை கண்டிப்பாக வாங்குங்கள் தேவையில்லாத விஷயங்களில் முதலீடுகள் ஏதும் வேண்டாம் அன்றாட பணிகள் சிறப்பாகத்தான் நடக்கும் சில விஷயங்களில் அலைச்சல் கொஞ்சம் கூடும் ஆதாயம் வருவதில் கூட தாமதம் ஏற்படும் பண தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும் அதை நீங்கள் சமாளித்து தான் ஆக வேண்டும் குடும்பத்தாரிடம் முன்கோபங்கள் இல்லாமல் நடக்க பாருங்கள் அவசரம் அவசரமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள் அலட்சியமான போக்கை தயவு செய்து கைவிட்டு விடுங்கள் மனசுல இனம் புரியாத குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பத்திற்கு இன்று விடை கிடைக்கும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் உடல்நிலையும் அவ்வப்போது கவனித்துக் கொள்ளுங்கள் உணவு விஷயத்துல எச்சரிக்கையுடனே நடந்து கொள்ளுங்கள் முன்பு தடைப்பட்ட காரியங்கள்ல சில விஷயங்கள் நல்லபடியாக தான் இன்று நடக்கும் கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள் யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம் சிம்ம ராசிக்காரர்கள் இன்று ஜாமீன் கெழுத்து எதுவும் போடக்கூடாதுங்க வாக்குறுதியில் எதுவும் கொடுக்க கூடாதுங்க பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளவே கூடாதுங்க மற்றவரிடம் எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கவே கூடாதுங்க இவை அனைத்தையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படியே பிரச்சனைகள் நடக்கக்கூடிய இடங்கள்ல செய்து நீங்கள் நிற்கவே வேண்டாம் கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையுடன் கூடி எந்த முடிவையும் எடுக்க பாருங்கள் அப்பொழுதுதான் குடும்பத்திற்கு நல்ல பெயர் கிடைக்குங்க மாணவ கண்மணிகள் நல்ல முறையில் பாடங்களை படிக்க வேண்டும் முயற்சி கண்டிப்பாக எடுக்க வேண்டும் விளையாட்டில் அதிகப்படியான ஆர்வம் இருக்கும் படிப்பில் கவனம் இருந்தால் மட்டுமே மதிப்பெண்கள் பெற முடியும் காதலில் உள்ளவர்கள் காதலை இன்று போற்றும்படி நடந்து கொள்வார்கள் தேவையில்லாத சிக்கல்களை மட்டும் ஏற்படாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதற்கு உங்கள் பேச்சு என்பது கண்டிப்பாக அவசியம் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய பாருங்கள் ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே குலதெய்வத்தையும் மனதார வழிபட்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட பாருங்கள் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் என்று உடல்நிலையில அவ்வப்போது கவனம் கொள்ளுங்கள் வாகனத்தில் போகும் பொறுமையாக செல்லுங்கள் தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும் குடும்ப பெரியவரிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் பூரம் என்ற முயற்சிகள் ஓரளவு தாங்க பழிக்கும் தன வரவு சீராகத்தான் இருக்கும் பண தேவை இருக்கத்தான் செய்யும் நீங்கள்தான் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவசரம் அவசரமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் உத்திரம் என்று மனதில் தைரியம் இருக்குங்க அலைச்சலும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஆதாயமும் சீராக வந்துதான் சேரும் மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு நீங்கள்தான் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் சந்தோஷத்தை நீங்கள்தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவையில்லாத மன பயத்தை மட்டும் தயவு செய்து விட்டுவிடுங்கள் கன்னி கன்னி ராசி நேயர்கள் என்று காலை நேரத்திலேயே கலகலப்பான செய்திகள் இல்லம் வந்து சேரும் மனம் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படும் பொது வாழ்வில் புகழ் கூட்டும் ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூட்டும் இறைவன் தரிசனம் என்று கண்டிப்பாக இருக்குங்க சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் தங்களது வியாபாரத்தை லாபகரமாக மாற்றிக்கொள்வீர்கள் தேவையான பண உதவியும் கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் அதிக உழைப்பும் அதற்கேற்ற நல்ல பலனும் கிடைக்குங்க எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது மட்டும் ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு மன தெளிவு ஏற்படும் சிக்கன நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் வசிகரமான பேச்சு அவ்வப்போது வெளிப்படுங்க அதன் மூலம் காதலில் வயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க மாணவ கண்மணிகளுக்கு தெளிவு என்பது கண்டிப்பாக வேண்டும் பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை நல்லபடியாக படியுங்கள் காதலில் உள்ளவர்கள் பொறுமை காத்து எந்த ஒரு காரியத்தையும் சாதித்துக் கொள்ள வேண்டும் வீண் வாக்குவாதங்களை முற்றிலும் விட்டுவிடுங்கள் என்று கடன் பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க மனம் தைரியமாகத்தான் இருக்க எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வே கிடைக்குங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு இறைவனின் அருள் இன்று பரிபூர்ணமாகவே கிடைக்கும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள பாருங்கள் பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காலையில் எழுந்திருக்கும் பொழுதே குலதெய்வத்தையும் மனதார வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று பண உதவி தேவையான அளவில் வந்து சேரும் வியாபாரமும் நல்ல லாபகரமாக நடந்து முடியும் சுபகாரிய பேச்சுக்கள் இல்லத்தில் முடிவாகும் தன்னிச்சையாக தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவீர்கள் அஸ்தம் இன்று ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லுங்க ஆன்மீக பயணமும் சென்று வருவீர்கள் காலை நேரத்திலே நல்ல செய்திகள் உங்களை தேடி வரக்கூடும் என்று சிக்கனத்தை மட்டும் கொஞ்சம் கடைப்பிடியுங்கள் செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள் சித்திரை தேவையில்லாத முன்கோபங்கள் கண்டிப்பாக வேண்டாம் பெண்களுக்கு முன்னேற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும் சாதுரியமான பேச்சு வெளிப்படும் தன்னம்பிக்கை கூடும் தேவையான பண உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய பொது வாழ்க்கையில புகழும் இன்று கூடுங்க துலாம் துலாம் ராசி நிகர்கள் என்று சுப விரயம் ஏற்படும் நாளாக இன்றைய நாள் இருக்குங்க சுற்றி இருப்பவர்களை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் குடும்பத்தினர்களின் ஆலோசனைகள் தக்க சமயத்தில் கை கொடுக்கும் ஆரோக்கிய தொல்லை அகல மாற்று மருத்துவத்தை கையாள வேண்டும் குடும்பத்தில் கலகலப்புக்கு குறைவில்லை விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு சரியாகும் பிள்ளைகளிடம் கொஞ்சம் அன்பாகவே நடக்க பாருங்கள் அக்கம் பக்கத்தினரிடமும் உறவினர்கள் நண்பர்களிடமும் விவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க முயற்சிகளில் சாதகமான பலனை இன்று உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை இன்று எதிர்பார்க்க கூடும் பெண்களுக்கு எதிரிகளும் இன்று நண்பர்கள் ஆவார்கள் அதே போல எதிரிகள் தொல்லை ஏதும் இல்லாமல் இருக்கும் தொல்லை கொடுத்தவர்களும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும் கூடும் ஆன்மீக பயணங்கள் செல்லலாமா என்ற சிந்தனை இருக்குங்க அதே போல இறைவனின் அருள் பரிபூர்ணமாக இருப்பதால் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றிதான் மனதை மட்டும் கொஞ்சம் ஒரு நிலையாக வைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிதாக தொழில் செய்வதற்கான ஆர்வம் ஏற்படும் அதற்கான முயற்சி இடங்கள் கண்டிப்பாக நல்ல விதத்தில் நடக்கும் என்று மாணவ கண்மணிகள் நல்ல முறையில் பாடங்களை படிக்க வேண்டும் படித்த பாடத்தை எழுதி பார்க்க வேண்டும் காதலில் உள்ளவர்களுக்கு சிரமங்கள் ஏதும் இல்லாமல் சிறப்பாக இருக்கும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வீர்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க நீல நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள பாருங்கள் அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காலையில் எழுந்திருக்கும் பொழுதே குலதெய்வத்தையும் மனதார வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குங்கள் மிகவும் நல்ல நாளாக இருக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை பொறுமை மிக்க நாளாக இருக்கும் முன்னேற்றத்தை நீங்களே ஏற்படுத்திக் கொள்வீர்கள் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ஒரு கண் இருக்கட்டும் சுவாதி என்று குடும்பத்தில் கலகலப்புக்கு குறைவில்லைங்க விருந்து விழாக்களில் கூட கலந்து கொள்வீர்கள் நல்ல உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் சுவ விரயம் கொஞ்சம் ஏற்படும் பார்த்து கொள்ளுங்கள் விசாகம் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவையும் எடுப்பீர்கள் சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொள்வீர்கள் என்று பெண்களுக்கு நல்ல நாளாகவே இருக்குங்க உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்குங்க வெறுச்சிகம் வெருச்சிகம் ராசி நெய்யர்கள் என்று வரவு திருப்தி தரும் சூழலில் இருக்குங்க அயல்நாட்டு பயணத்தில் அதிக அளவு ஆர்வம் காட்டுவீர்கள் அந்த ஆர்வம் ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் வருங்கால நலன் கருதி திட்டம் ஒன்றை தீட்டிப்பீர்கள் அரசியல் நலன் கருதி முக்கிய முடிவுகள் இன்று எடுக்கக்கூடும் அரசியலில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு இன்று மேலூங்கும் தொழிலில் உள்ள போட்டிகள் விலகிச் சொல்லுங்க எதிரிகளும் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் மனதில் தைரியம் உண்டாகும் அவசர முடிவுகளை மட்டும் தயவு செய்து தவிர்க்க வேண்டும் வீண் வாக்குவாதங்களை தயவு செய்து விட்டுவிடுங்கள் நிதானமாக பேசி மற்றவர்களை கவருங்கள் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் சகஜ நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி கோபத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டுங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது புதியதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புக்கான தகவல்கள் வரக்கூடும் சில விஷயங்கள்ல அதிக அளவு அக்கறை எடுத்துக்கொண்டு செய்வீர்கள் என்று வசீகரமான தோற்றத்தால் காதலில் ஈடுபடுவீர்கள் காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும் அதே போல உற்சாகமாகத்தான் இன்று செயல்படுவீர்கள் என்று பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது மட்டும் எச்சரிக்கை உணர்வுடன் இருங்கள் பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் செலவை விருச்சிக ராசி நேயர்கள் கட்டுப்படுத்தி தான் ஆக வேண்டும் ஆன்மீக பயணங்கள் இருக்குங்க தெய்வீக அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள பாருங்கள் வெளிர் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுதே உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வழிபட்டு பின்னர் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட பாருங்கள் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று கொஞ்சம் நிதானமாக மட்டும் பேசுங்கள் மனதில் தைரியம் அதிகமாகவே இருக்குங்க அவசரம் அவசரமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் யோசித்து எதையும் செய்ய பாருங்கள் வசீகரமான தோற்றம் என்று இருக்குங்க அனுஷம் மனதை கொஞ்சம் ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தாரிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் என்று இருக்குங்க கேட்டை வரவு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கு சேமிப்பதற்கு மட்டும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அவசரம் அவசரமாக எதையும் செய்ய வேண்டாம் யோசித்து முடிவுகள் எடுக்க பாருங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்கள் தனுசு தனுசு நேயர்கள் என்று எப்படிப்பட்ட வேலையும் நீங்கள் சிறப்பாகத்தான் செய்து முடிப்பீர்கள் அனைவரின் கவனத்தையும் இன்று ஈர்ப்பீர்கள் சொல்லை செயலாக்கி காட்டும் நாளாக இன்றைய நாள் இருக்குங்க மற்றவர்கள் பாராட்டும் விதத்தில் முறை செய்து முடிப்பீர்கள் தொழில் வளர்ச்சி சிறப்பாக உள்ளது தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும் எதிர்பார்ப்புகளை குறைத்து இருப்பதை வைத்து முன்னேற முயற்சிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும் தொல்லை கொடுத்தவர்களும் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடுங்க உறவினர் வகையிலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க பயணங்கள் எண்ணற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும் எதிலும் கூடுதல் கவனம் இருந்தால் மட்டும் போதுமானது எப்பொழுதுமே கவன சிதறல்கள் கண்டிப்பாக வேண்டாம் புதியதாக ஏதேனும் முயற்சிகள் எடுத்தால் இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போட்டுக் கொள்ளுங்கள் எல்லா நன்மைகளும் இறைவனின் அருளால் நல்லபடியாக நடக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல திடீர் தடை கொஞ்சம் ஏற்படலாம் திட்டமிட்டு செய்வதன் மூலம் காரியங்கள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கடுமையான முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் கரம் நீட்டிப்பீர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும் நாளாக இருக்கும் இறைவனின் பரிபூர்வமான அருளும் கிடைக்கும் காதலில் உள்ளவர்களுக்கு சிரமங்கள் ஏதும் இல்லாமல் சிறப்பாக இருக்கும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல நடந்து கொள்வீர்கள் அதே போல் மாணவ கண்மணிகள் நல்ல முறையில் படிக்க வேண்டும் விளையாட்டில் அதிகப்படியான ஆர்வம் என்று இருக்குங்க கொஞ்சம் விளையாட்டை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள் நன்கு படித்து மதிப்பெண்கள் எடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டுங்க பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க அப்படியே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காலையில எழுந்திருக்கும் பொழுதே உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வழிபட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட பாருங்கள் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் புதிய முயற்சிகள் மட்டும் இப்போதைக்கு வேண்டாம் மற்றபடி இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்குங்க நீங்க எந்த விஷயத்தை பற்றி சொன்னாலும் அதை செய்து கொடுக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் தன்னிச்சையான முடிவு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அனைவருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையில் போய் முடியுங்க போராடம் எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறும் நண்பர்கள் உங்களிடம் அன்பை வெளிப்படுத்துவார்கள் தொலைபேசி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும் கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மனதில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை இல்லாத நண்பர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் இன்று கிடைக்கக்கூடுங்க உத்திராடம் என்று மனம் தைரியமாக இருக்கும் தொழில் வளர்ச்சி மேலோங்கும் தொட்ட காரியங்கள் சிறப்பாக நடக்கும் சில காரியங்களில் மட்டும்தான் தடை இருக்கும் தடைகளை தாண்டி வெற்றியும் பெறுவீர்கள் அதற்கு மாலை நேரம் வரை கொஞ்சம் பொறுத்திருங்கள் பொறுமை என்பது கண்டிப்பாக வேண்டும் நல்லது உங்களை தேடி வரக்கூடும் மகரம் மகரம் ராசி நேயர்கள் அருகில் இருப்பவரின் ஆதரவு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கும் அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு அன்பு துளை கொடுக்கக்கூடும் அரை குறையாக நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள் முன்னேற்ற பாதைக்கு உங்களை வழிநடத்தி செல்வீர்கள் முட்டுக்கட்டையாக இருந்தவர்களும் உங்களிடமிருந்து விலகி செல்வார்கள் சுய அந்தஸ்து மேலும் பணவரவு நல்லபடியாக இருக்கும் திருப்தியான மனநிலை ஏற்படும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள் தாமதமான பலன் கிடைத்தாலும் கவலை வேண்டாங்க எல்லாமே மாலை நேரத்திற்குள் நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக தான் வரும் அதற்கும் கவலை கொள்ள வேண்டாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்பொழுது கவனமாக இருங்கள் தொழில் வியாபாரம் மெத்தனமாக காணப்பட்டாலும் பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை புதிய வாடிக்கையாளரிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வது நல்லது வியாபாரத்தில் சில பரிசு திட்டங்களையும் நீங்கள் அறிவிப்பீர்கள் என்று உற்பத்தி பொருளை சரியான முறையில் வெற்றி தீர்ப்பீர்கள் குடும்பத்தினும் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதத்தில் நடந்தேறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் இன்று வரக்கூடுங்க வரன்களை மட்டும் விசாரித்து பயன்படுத்தி கொள்ள பாருங்கள் மாணவ கண்மணிகள் கல்விக்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பாடங்களை நல்ல முறையில் படிப்பீர்கள் காதலில் உள்ளவர்களுக்கும் சிரமங்கள் ஏதும் இல்லாமல் சிறப்பாக இருக்கும் இன்று வெற்றி பெறும் நாளாகவே ஒட்டுமொத்தத்தில் இருக்குங்க காதல் கைக்குடி திருமணத்தில் போய் முடியும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ள இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொள்ள பாருங்கள் இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையை கொடுக்கும் அப்படியே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காலையில் எழுந்திருக்கும் பொழுதே குலதெய்வத்தையும் மனதார வழிபட்டு எந்த ஒரு விலையிலும் ஈடுபட பாருங்கள் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் பணவரப்புக்கு குறைவில்லை மனதில் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லை உடல் ஆரோக்கியத்திற்கும் எந்த ஒரு குறையும் இல்லை இன்றைய நாள் சிறப்பாகவே இருக்குங்க உள்ளும் மகிழும் நாளாகவே இருக்கும் நீங்கள் நினைத்ததும் நல்லபடியாகவே நடக்கும் திருவோணம் என்று காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் சில காரியங்களில் மட்டும்தான் தாமதமான போக்கு நிலவும் அதுவும் மாலை நேரத்திற்குள் சரியாகிவிடும் மற்ற வீடு மட்டும் கவனமாக பேசுங்கள் நிதானமாக இருந்தால் மென்மேலும் வெற்றிகளை நாம் குவிக்க முடியும் அவிட்டம் என்று அக்கம் பக்கத்தினிடம் அன்பு செலுத்துவீர்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள் வசீகரமான தோற்றம் வெளிப்படுங்க எதிர்பார்த்த உதவிகள் தாமதப்பட்டாலும் கையில் வந்து சேரும் என்று தொழிலுக்காக கடுமையான உழைப்பை நீங்கள் செயல்படுத்துவீர்கள் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் என்று காரிய வெற்றி காண கவனமுடன் நீங்கள் செயல்பட வேண்டுங்க மனசுல இனம் புரியாத கவலைகள் தோன்றும் திடீர் செலவுகளை சமாளிக்க பிறரிடம் கைமாத்து வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் புதிய முயற்சிகளை தள்ளி போட்டுக் கொள்ளுங்கள் கவனமாக எதையும் கையாளுங்கள் காரியங்களை சிறப்பாக செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அலட்சியம் மட்டும் எதிலும் காட்ட வேண்டாம் மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் தைரியத்தை நீங்கள்தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் உடல் கொஞ்சம் சோர்வாகவே இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும் சுறுசுறுப்பை நீங்கள்தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வேண் அலைச்சலை தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள் சிக்கல்களை ஏற்படாத இருக்க பேச்சில கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் எண்ணிய காரியம் கைகூடுவதற்கு குறிக்கோள் அவசியம் குறிக்கோளின்றி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடும் பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை கூட ஏற்படுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் கடினமான சூழலையே சந்திக்க வேண்டியிருக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுப்பார்கள் மேல் அதிகாரியிடம் நிதானமாக நடந்து கொள்ள பாருங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் பெண்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுத்தும் நகைகளை நீங்கள் கடனாக கொடுக்க வேண்டாம் அதே போல வாங்க வேண்டாம் சமையல் செய்யும் பொழுது கவனமுடனே ஈடுபடுங்கள் கவனமற்ற செயல்களை தயவு செய்து விட்டுவிடுங்கள் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கட்டும் என்று காதலில் உள்ளவர்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை பேசிவிட்டு துன்பத்திற்கு ஆளாக வேண்டாம் பார்த்து கொள்ளுங்கள் மாணவ கண்மணிகள் பாடங்கள்ல முழு கவனம் செலுத்துங்கள் நல்ல முறையில் பாடங்களை படியுங்கள் படித்த பாடத்தை எழுதி பாருங்கள் தேவையில்லாத சிந்தனைகளில் கண்டிப்பாக நாட்டம் செலுத்த வேண்டாம் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க பெங்கு நிறத்துல ஆடை அணிந்து கொள்ளுங்கள் பெங்கு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காலையில் எழுந்திருக்கும் பொழுதே உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வழிபட்டு எந்த ஒரு வேலையும் பாருங்கள் கண்டிப்பாக அந்த வேலை சிறப்பாக நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிங்க் நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று கருத்து வேற்றுமை இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் திடீர் செலவுகளை நீங்கள் சமாளித்துத்தான் ஆக வேண்டும் புதிய முயற்சிகளில் தயவு செய்து கவனம் செலுத்த வேண்டாம் வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தை சரியான முறையில் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் சதயம் சிக்கல்களை ஏற்படாத இருக்க பேச்சில கவனம் வேண்டுங்க காரிய வெற்றிக்கு கவனமுடன் நீங்கள் உழைக்க வேண்டும் இறை வழிபாடு என்பது கண்டிப்பாக வேண்டும் மனதில் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கு கால தாமதம் இருக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உங்கள் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் போரட்டாத்தி மனதில் இனம் புரியாத குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் யாரை பற்றியோ நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் கண்டிப்பாக உங்களை ஒருவர் சரியான முறையில் புரிந்து கொள்வார்கள் அதுவரை நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் மன குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தன வரவு கொஞ்சம் தாமதமாகத்தான் இருக்கும் மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று நட்பால் நல்ல காரியங்கள் நல்ல விதத்தில் நடக்குங்க நாள்பட்ட நோய் உங்களுக்கு விலகி ஆரோக்கியம் ஏற்படும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும் தொழில் ரீதியாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் மன ரீதியாக ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உற்சாகமாகத்தான் உங்களை நீங்கள் இன்று வைத்துக் கொள்வீர்கள் மற்றவரையும் அன்பாகத்தான் வைத்துக் கொள்வீர்கள் மேல் அதிகாரிகள் கூறுவதற்கு மாற்று கருத்துக்கள் ஏதும் தெரிவிக்காமல் அந்த வேலையை அப்படியே செய்து கொடுங்கள் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும் குடும்பத்தில் இருப்பவருடன் நிதானமாக பேச வேண்டும் குடும்ப அமைதிக்கு இன்று எந்த ஒரு குறையும் இல்லைங்க நண்பர்கள் உறவினர்கள் விலகி செல்வது போல் இருக்கும் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எதையும் நீங்கள் விட்டு ரொம்ப ரொம்ப நல்லது பேச்சாற்றல் மூலம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குங்க தொழில் லாபமும் நல்லபடியாக இருக்கும் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான சில முடிவுகளையும் எடுக்க நினைப்பீர்கள் தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க அதே போல மீனம் ராசிக்காரர்கள் புதிய புதிய ஆராய்ச்சி போன்ற விஷயங்கள்ல நாட்டம் செலுத்திக் கொள்வீர்கள் நல்லவரின் நட்பு பரிபூர்ணமாக இன்று இருக்குங்க மனதை மட்டும் கொஞ்சம் ஒருநிலைப்படுத்தி கொண்டால் போதுமானது என்று மாணவ செல்வங்கள் நல்ல முறையில் பாடங்களை படிக்க வேண்டும் படித்த பாடத்தை எழுதி பார்க்க வேண்டும் காதலில் உள்ளவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள் அது போதுங்க முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காலையில் எழுந்திருக்கும் பொழுதே குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி என்று பேச்சாற்றல் வெளிப்படுங்க வசிகரமான தோற்றமும் கூட்டும் நிதானமாக மற்றும் தயவு செய்து மற்றவரிடம் பழகுங்கள் அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள் அமைதியை நிலைநாட்டி கொள்ளுங்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது மட்டும் எச்சரிக்கையுடன் பார்த்து போடுங்கள் உத்திரட்டாத்தி உயர் அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ கூர்ந்து கவனியுங்கள் பின்னர் ஒரு முடிவையும் எடுங்கள் என்று காரியங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மனதில் நேர்மையான எண்ணங்கள் உதிக்கும் துணிச்சலான முடிவுகளையும் சிறப்பாக இன்று எடுப்பீர்கள் என்று அக்கம் பக்கத்தினரின் ஆதரவும் பரிபூர்ணமாக இருக்குங்க ரேவதி மனம் கொஞ்சம் அலைப்பாய கூடும் நிதானம் என்பது கண்டிப்பாக வேண்டும் தன வரவு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க உடல் ஆரோக்கியமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க என்று குடும்ப பெரியவரிடம் மட்டும் நிதானமாக நடக்க பாருங்கள் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வர நீங்கள் நீங்கள்தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்